ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டித்தாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற வீடியோ என்னன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு விலாகிங்கா இருக்கும். என்ன அப்படின்னா வந்து நான் இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னா எ டே வித்தவுட் இன்லாஸ் அப்படின்னு தான் கொடுக்கலான் இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா என்னோட இன்லாஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேண்டி கொஞ்சம் எங்க ஊர் வரைக்குமே போயிருக்காங்க. அபவுட் ஒரு 8 to 9 hours ஆஃப் டிராவல் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. அவங்க இல்லாத அந்த நாட்களில் என்னோட வேலைகளை நான் எப்படி வந்து கொண்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விலாகிங்காக தான் இந்த விலாகிங் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே முடிச்சது. இதுக்கப்புறம் வந்து லஞ்சும் டின்னரும் அண்ட் அந்த ஈவினிங் டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். பெருசாக ஒன்றும் குக்கிங்கெல்லாம் தாறுமாறான குக்கிங் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக கேமரா எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து எனக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் இடியாப்பம் இருக்குது, கீழே வந்து லெஃப்ட் ஓவர் கறிக்குழம்பு கொஞ்சம் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் இங்கே சைடில் தக்காளி இருக்குது. கிளியராக தெரியுதான்னு தெரிலிங்களே. தக்காளி இருக்குது அண்ட் ரசம் இருக்குது, கீழே ரசம் இருக்குது. ஸோ வந்து நான் ஜஸ்ட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் மல்லி சாதம் தாளிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது மட்டும்தான் டின்னர் வேலை. அண்ட் நான் போட்ட நெல்லிக்காய் ஜூஸ் அப்படியே இருக்குது, குடிக்கணும். ஸோ இது ஒரு வேலை இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ கொஞ்சம் ஷூட் பண்ணணும். இது ஆக்சுவலாக வந்து 4 varieties ஆஃப் சம்மர் ட்ரிங்க்ஸ் தான் நான் ஷூட் பண்ண போகிறேன். நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன அந்த 4 variety அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக நான் செய்ய வேண்டிய 5 juice நான் செஞ்சிட்டேன். ஆனால் கிச்சனை ஒரு டைம் பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எப்படி காமிச்சேன் இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி ஷூட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு 1/2 hour கிட்ட ஆகும், எல்லாமே வாஷ் பண்ணி நீட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு. நான் சைட்லேயே ரைஸும் வடித்து எடுத்துட்டேன், மோரும் அதில் ஒரு ரெசிபி பண்ணதுனால மோர் தனியாகவும் கலந்து எடுத்து வச்சிட்டேன். இந்த குட்டி இங்கே கொஞ்சம் சேட்டப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி மட்டும் மிச்சம் இருக்குது. ஆனால் நான் என்னென்ன ஜூஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஒன்று வாட்டர்மெலன் வித் நோ ஐஸ், இது வந்து சப்ஜாசி ரோஸ் மில்க், இது வந்து நீர் மோர், குலுக்கி அண்ட் சப்ஜாசி சர்பத். இது 5 தான் நான் பண்ணேன். சரி, இந்த அப்போ குடிச்சிட்டு வந்தேன். ஸோ நான் இப்போ வந்து கடைகடான்னு இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ டீ கிளட்டராக கிடைக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ டக்குன்னு நம்ம இப்போ இதை க்ளீன் பண்ணி வச்சிடலாம். பண்றதுக்கு இதை நான் எடுத்தேன்.
வந்து நான் என் ஆத்தனாருக்கு மல்லி சாதம் செய்ய போகிறேன். ஒரு ஆளுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் பார்த்துருப்பீங்கல்ல அந்த அளவுக்கு புளி போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து வெங்காயம் பூடு சேர்க்கணும். ரெண்டு சின்ன வெங்காயம், நாலு பல் பூடு, அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது கூட இஞ்சி ஆட் பண்ணும், மல்லியில் ஆட் பண்ணும், அவ்வளோதான். ஒரு சின்ன துண்டு இந்த ஸோ இஞ்சி ஒரு துண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லி சேர்க்க போகிறோம். என் ஸோ இவ்வளோ மல்லி சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பிளெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க, கலர் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சர சரன்னு தாளிச்சு விட்றலாம். ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வடிச்சிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரைஸ் வடித்ததுனால டக்குன்னு தாளிப்பு கொடுக்குறது மட்டும்தான். தாளிப்பு கொடுத்துட்டு இதை போட்டு, அதாவது நம்ம அரைச்சோட அதை கொஞ்சம் தூரம் போட்டுட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரைஸை போட்டுக்கின்றது தான். எனக்கு இங்கே இன்னொரு ஸ்டவ்வில் வந்து நட்சத்திரா குழம்பு முட்டை வேக வச்சுருக்கேன். எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றுற பழக்கம் உங்களுக்கு இருக்காங்க, எனக்கு ரொம்ப இருக்குங்க. எல்லா இடத்துலையும் எண்ணெயை ஜாஸ்தி ஊற்றிடுவேன் பேசிக்கிட்டே. ஸோ இன்றைக்கி வந்து நான் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றிருந்தேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ அதை மாற்றி ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து நமக்கு ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும், அதோடு நம்ம கடுகு போட்டுடலாம். எஸ் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ கடுகு போட்டாச்சு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. வரமிளகாய் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டேன், அதனால் ஃப்ளேவருக்கு மட்டும் வரமிளகாய் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் பொரிஞ்சு வர்ற சமயத்தில் இதை அப்படியே ஊற்றிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கிளறிக்கிறேன். கிளறிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போடுங்க. பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ தாளிக்கும் போது தான் ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வத்தட்டும், அந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டும், அப்புறம் சாதத்தை போட்டு கிளறிடலாம். வந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கிளறிட வேண்டியதுதான். அப்புறம் மல்லி சாதம் வந்து நம்ம கிளறியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதே இதில் வந்து நான் வந்து இப்போ முட்டை சைடிஷ்காக பண்ண போகிறேன். அங்கே சைடில் வந்து நட்சத்திராக்கு முட்டை பொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ மல்லி சாதம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து இதை ஒரு ஹாட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அவங்க சாப்பிட்றதுக்கு நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன், அதனால் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ சாப்பிட்றப்ப கொஞ்சம் சூடாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதே பேனில் வந்துட்டு முட்டை மட்டும் தாளிச்சிக்க போகிறேன். ஸோ பேன் வச்சாச்சு, கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா
ப்ளஸ் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எக்கு ஆட் பண்ணணும். அண்ட் எக்கு ஆட் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு உப்பு போடுற அளவில் வந்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா, ஏன்னா நான் எப்போவுமே இப்படி செய்யும்போது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முட்டையோட கூடு ஒருவேளை உங்களுக்கு உள்ளே விழுந்துருச்சு, அந்த ஷெல் உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு முட்டையோட ஷெல்லை வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம், கை வச்சு எடுத்தீங்கன்னா எடுக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டிப் இங்கே நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டுற போகிறேன். ஸோ கிளறி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான எக் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். ஸோ முடிஞ்சது மல்லி சாதம் எக் ஃப்ரை நல்ல காம்பினேஷன், ப்ளஸ் எங்களுக்கு மட்டன் கிரேவியும் இருக்குது. ஸோ அதோட எக் ஃப்ரை வச்சுக்கிட்டாலும் நல்ல காம்பினேஷன். ரசம் இருக்குது, ரசமோட எக் ஃப்ரை சாப்பிட்டாலுமே நல்ல காம்பினேஷன். நான் அதனால் ஆளுக்கு ஒன்று ஒன்று தான் சாப்பிட போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வந்து நல்லா வர மாதிரி ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து முட்டையை டேஸ்ட்டும் பார்த்துட்றேன், ஏன்னா எனக்கு இந்த சால்ட் போடுறதுல ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த முட்டைக்கு மட்டும் எக் ஃப்ரை பண்ணும்போது மட்டும். ஸோ அதனால் இது பண்ணிட்டு பெரிய பீசஸாக இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி பீசஸ் ஆக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிங்கில் பாத்திரம் இல்லை, இங்கே அடுப்பில் முட்டை இருக்குது, மித்த எல்லாமே வந்து போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிட்டேன். ஆமாம்மா. ஸோ இப்போ வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். இது வந்து நமக்கு பைசா மிச்சம் பண்ணுறதுக்குள்ள டிப். நான் வந்து டைப்பர்ஸ் எல்லாம் வாங்கும்போது எப்படி ஆர்டர் பண்ணுவேன், எதில் ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னா கடையில் போய் வாங்க மாட்டேன். கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட ஆக்சுவல் எம்ஆர்பியிலே தான் கொடுப்பாங்க. இப்போது இந்த மேமி போக்கோ பேண்ட்ஸோட ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் எம்ஆர்பியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து டேகை பிரிச்சுட்டேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து எக்ஸ்எல் சைஸு 78 பேண்ட்ஸ். இது வந்து நட்சத்திராவுக்கு வந்து நான் வெளியே போனால் இல்லைன்னா நைட் டைமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற டைப்பர்ஸ். ஸோ இதோட ஆக்சுவல் எம்ஆர்பி வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 1499 ருபீஸ். ஆனால் நான் வந்து இதை கேஷ் கரோவில் போய் ஆர்டர் பண்ணேன், எனக்கு வந்து 1004 ருபீஸ்க்கு கிடச்சது. உங்களுக்கு நான் பில் கூட காமிக்கிறேன், 1499 நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. எம்ஆர்பி வந்து 1499. ஒரு நிமிஷம் குடுறா. ஆனால் இதில் உங்களுக்கு ஆஃபரில் வாங்குறதா இருந்தால் 1004 ருபீஸ்க்கு வாங்கலாம். நான் வந்து எப்படி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா கேஷ்கரோவில் போய் ஆர்டர் பண்ணேன். கேஷ்கரோவில் போய் எப்படி ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப சீப்பான ப்ரைஸ், எல்லா அம்மாமார்களுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்டர் பண்ணி ஒரு 4 டேஸில் எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட், ப்ளஸ் பணம் மிச்சப் பண்ணுற ஒரு ப்ராசஸும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் அத்தை மாமா ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ ஊர்லேருந்து அம்மா கொடுத்து விட்ட திங்ஸ் எல்லாம் காமிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க பப்பாயா மேங்கோ எல்லாமே வந்து அங்கே தோப்புலேயே விளைஞ்சது. ஸோ அது கொடுத்து விட்ருந்தாங்க. இதில் தேங்காய் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. இது எல்லாமே ஆர்கானிக்கான ஐட்டம், அதனால் வந்து நம்ம தைரியமாக சாப்பிட்லாம். கருவாடு எங்கள் ஊரில் பயங்கர ஃபேமஸுங்க. ஸோ கருவாடும் வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க, நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல. அதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், காதரியா சர்பத்துன்னு ராம்நாட்டில் இருக்குது ஷாப்பு, நீங்கள் யாராவது போனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வீட்டில் விளைஞ்ச சப்போட்டா. ஸோ இது எல்லாமே ஆர்கானிக் ஐட்டம், அதனால தான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். எல்லாமே ஆர்கானிக் சர்பத்தை தவிர. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பற்றின அப்டேட்ஸ், வெயிட் லாஸ்க்கான ரெசிபீஸ், ப்ளஸ் என்னோடய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் நான் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.